எல்லாருமே ராப் பண்ற விமன்ஸ்லாம் வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஆஸ் ஐ செட் யூனிக்னஸ் மிஸ்ஸஸ் கோனாலே சாரி தான் அவங்களோட சிக்னேச்சர் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் பரம்பக்கல் லேண்டுக்கு நோ நீட் பட்டா SB gang, we are always setta. Quarantine time, let's go ring getta. MC கோனாலே ஒரு பவர் ஒரு எனர்ஜி ஒரு நாங்க வந்துரும் ஷோவேஸ் அமைதியா இருந்தா கூட அவர் ஒரு எனர்ஜி கொண்டு வந்துருவார் அவர் ஈக்குவலுக்கு மிஸ்ஸஸ் கோ பண்ணணும் அப்படின்றது ஒரு காம்படிஷன் மாதிரி ஆயிடுச்சு ஐயோ நம்ம பொலிட்டீஷியன்ஸ் பத்தி பேசினா என்ன ஆகும் பொலிட்டீஷியன்ஸ பத்தி பேசல அது நடக்கிற பாலிடிக்ஸ் பத்தி தான் நான் பேசுறேன் பத்து வருஷம் கேஸ் நடக்குது தீர்ப்பு சதுப்பு நிலன்னு சொல்லுது கார்பரேஷன் வந்து நோட்டீஸ் ஒட்டுது எங்க மண்ணை விட்டு போக சொல் 144 கடை இருக்கு எல்லா கடைக்கு வெளியிலும் சீல் இருக்கு விமன் ராப்பரா யாரும் எதுவும் பண்ணி நான் பார்த்தது இல்லை தமிழ்நாட்டுல சரி சோ நம்ம ஏன் வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணக்கூடாது வணக்கம் ரூமினி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ராப் கப்பிள்ஸ் கப்புள் ராப்பர்ஸ் சமீபத்தில் நடந்த இந்த பெத்தல் நகரில் ஒரு போராட்டம் நடந்தது அரசாங்கம் வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்துட்டு அப்புறப்படுத்தினாங்க அதுக்கு வந்து பெரிய போராட்டம் நடந்தது அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு ரேப் சாங் பாடி அது வந்து ஒரு பலர்கிட்ட வந்து ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கு அந்த பாட்டு எப்படி தோணுச்சு அந்த பாட்டு பண்ணலான்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த சாங் பண்றதுக்கான மோட்டிவேஷன் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடெஸ்ட் நடந்த ஸ்டார்டிங்ல வந்துட்டு யாருக்குமே இதை பத்தி தெரியல இப்போ இது வந்து எதுக்காக ஒரு போராட்டமா இது பண்ணும் அப்படின்ற ஒரு இது கிடையாது அவங்களுக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கல திடீர்னு 30 வருஷமா வந்து ஒருத்தருக்கு ரேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க பாஸ்போர்ட் கேஸ் பில் இபி பில் இப்படி எல்லாமே இருக்கு இது எல்லாமே கொடுத்ததே கவர்மெண்ட் தான் அப்போ கொடுக்கும்போது அவங்களுக்கு ஏன் அது சதுப்பு நிலம்னு தெரியல நீங்க எல்லாமே கொடுத்துட்டு இப்ப ஒவ்வொருத்தரும் நகையை வச்சோ எவ்வளவோ கடன் வாங்கிதான் அங்க வீடு கட்டியிருக்காங்க பாத்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தவங்க நீங்க கிளம்புங்க நீங்க ஹவுசிங் போர்டுக்கு போங்க இல்ல வேற எங்கேயாச்சும் வெக்கேட் பண்ணி போய்க்கோங்க நாங்க உடனே இது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கடை ஃபுல்லா சீல் வச்சுட்டாங்க நூத்துக்கணக்கான கடைகள் அங்க இருக்கு அங்க ஃபுல்லாவே சீல் வச்சுட்டாங்க இன்னொரு 5 நாள் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள நீங்க வீடெல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் திணற ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா நீங்க மெயின் ரோட்ல எல்லாம் வந்துட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் கும்பலாம் வந்து ரோட்லாம் பிளாக் ஆயிடுச்சு அப்படி இருந்தோ வந்து சேனல்ஸ்லாம் கவர் பண்ணியும் நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியல கமல்ஹாசன் சார் அங்கிருந்து அவர் ட்வீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓ இப்படி ஒரு ஏரியா இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியும் பெத்தல் நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதை நிறைய பேர் வந்து மூடி மறைச்சிடுறாங்க எலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இதுல கவனம் செலுத்தல அதுதான் உண்மை ஓப்பனா சொல்லணும்னா எங்க ஏரியா பெத்தல் நகர் நல்லா இருக்க குடும்பம் 30 ஜனங்க இங்க 30 வருஷமாக அடிக்கல் அடிக்கல் நாட்டுறோம் 10 வருஷம் கேஸ் நடக்குது தீர்ப்பு சதுப்பு நிலன்னு சொல்லுது கார்பரேஷன் வந்து நோட்டீஸ் ஒட்டுது எங்க மண்ணை விட்டு போக சொல் 144 கடை இருக்கு எல்லா கடைக்கு வெளியிலும் சீல் இருக்கு 144 தடை எதற்கு எங்களை விரட்ட அரசு படை இருக்கு சித்தால் பெரியால் கொத்தனார் பெத்தல் நகருக்கே இங்க தகராறு பெயிண்டர் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் பெத்தல் நகர் ஃபுல்லா வெளியில கொண்டு போக கூடாதுன்னு சொல்லி நிறைய நிறைய விஷயங்கள் அதுக்கு மேல மேல கொண்டு வராங்களே தவிர்த்து அது அந்த விஷயத்த வெளியில கொண்டு வர மாட்டேன்றாங்க இது நடுத்தர மக்கள் வாழும் ஏரியா கொஞ்சம் ஓரமா போறியா எங்க இடத்த தெரிய காலி இடத்துல வீடு கட்டுனா நாங்க என்ன பாவியா நிலவரி நீர்வரி வீட்டு வரி சலைவரி தெருக்கு தெரு இங்க எல்லாம் போர் 30 வருஷம் கட்டி காத்துகிற சட்டை வந்து இப்ப சூற விடும் ஆதார் கார்டு பான் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பாஸ்போர்ட் கேஸ் பில் இபி பில் ஓ ட்ரைடி ரேஷன் கார்டு இது எல்லா ப்ரூஃப் பெத்தல் நகர் அட்ரஸ்ல இருக்கு அப்போ அரசு தெரியல போல பெத்தல் நகர் சதுப்பு நிலன்னு வரி வாங்க கூடாதுன்னு சட்டம் மீற கூடாதுன்னு எங்க ஏரியா பெத்தல் நகர் பெத்தல் நகர் பெத்தல் நகர் எங்க மண்ணுடா பெத்தல் நகர் பெத்தல் நகர் பெத்தல் நகர் எங்க ஏரியா பெத்தல் நகர் பெத்தல் நகர் பெத்தல் நகர் எங்க மண்ணுடா பெத்தல் நகர் பெத்தல் நகர் பெத்தல் நகர் வுமன் ராப்பர்ஸ் அப்படின்றது வந்து தமிழ்ல ரொம்ப கம்மி குறிப்பா தமிழ்ல பாடுறவங்க வந்து வெளிநாட்டு மலேசியன்ஸ் மலேசியன் கேர்ள்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க இந்த ராப் சாங் பாடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு எங்க இருந்து வந்தது எத்தனை வயசுல நான் காலேஜ் படிக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் நான் ராப் சாங்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சேன் அப்ப எனக்கு அதுக்குள்ள ஏதோ அதுவே ஃப்ளோல வந்தது நம்ம கஷ்டப்பட்டு பாடணும் அப்படின்றது இல்ல எனக்கு அது 3 times 4 times ஸ்பீடர்ல பாட என்னால முடிஞ்சிச்சு அப்படி சும்மா வீட்லயே பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்பதான் நான் ஒரு சாங் கேட்டேன் டேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் அதுல இருந்து கொஞ்சம் கிரேஸ் ஆயிடுச்சு ஹிப்ஹாப்னா ஒரு கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து டிடிஎம்னு ஒருத்தர் டோப் மச்சாஸோடது ஃபீச்சரிங் வந்து எம்சி கோ ஆமா அந்த சாங் கேட்டுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஹிப்ஹாப்ல பண்ணணும்ன்ற ஒரு இது வந்தது அவர் தான் இன்ஸ்பிரேஷனும் கூட என் பெயர் எம்சி கோ என்னை வந்து
கோபிநாத் அப்படின்னும் கூப்பிடுவாங்க. ஏன் எம்சிகோன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ராப்பர், பீட் பாக்ஸர், லிரிக்ஸிஸ்ட் இதெல்லாம் நான் பண்ணுவேன். ஸோ அவர் பார்த்து தான் அந்த இதெல்லாம் கொஞ்சம் யூனிக்காக பண்ணுவாங்க. ஒரு விஷயம், ஒரு ராப்லேயே வந்து யூனிக்னஸ் அவர்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு அந்த யூனிக்னஸ் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது மாதிரி நம்ம ஹிப்ஹாப்பில் நம்மளோட ஓன் ஸ்டைல் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. MC Dow, yeah, Peter, MC Dow, drop! So drop, 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 MC Gold, order drop, drop! மிஸ்ஸஸ் கோனாலே சாரி தான் அவங்களோட சிக்னேச்சர் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ராப் ஃபீல்டில் இருக்கிறவங்க மிஸ்ஸஸ் கோ சாரியில் தான் பண்ணுவாங்க. அது என்னோட சிக்னேச்சர், அவ்வளோதான். நீங்கள் பண்ணது எல்லாமே சாரி? எல்லாமே சாரி தான். ஓகே. என்னோட எல்லாமே பெர்ஃபார்மென்ஸும் சரி எதுவாக இருந்தாலும் சாரி தான் இருக்கும். திருமணத்துக்கு முன்னாடி ஏதாவது ஷோஸ்லாம் பண்ணியிருக்கீங்களா? திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு என்னோட ட்ராக் ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு, என் கதை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து விசி ராப்பர் அப்படின்னு ஒருத்தரும் அசல் கோலார் அப்படின்னு ஒருத்தரும் பண்ணியிருப்பார். அதான் என்னோட ஃபஸ்ட் ட்ராக். அதில் வந்து ஷோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் தவிர்த்து நான் பெரிய ஷோஸ்லாம் பண்ணதில்லை. குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய ஃபஸ்ட் எடுத்து காலடி எடுத்து வச்ச ஸ்டெப்ஸ் அதெல்லாம் தான். அதுக்கப்புறம் தான் திருமணத்துக்கு அப்புறம் தான் நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஷோ கல்யாணம் பண்ணிட்டீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ரேப்பரை வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் என்னென்ன? ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒருத்தர் பாடிட்டு இருப்பாங்க, நம்ம அவங்க ஈக்குவலுக்கு நம்ம பண்ணணும். அதுவும் எம்சிகோ சொல்லவே வேணாம், அவர் ஏறினாலே ஸ்டேஜில் வந்து ரொம்ப பவர் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரியும், எம்சிகோனாலே ஒரு பவர், ஒரு எனர்ஜி ஒரு நாங்கள் வந்துடும். ஷோவேஸ் அமைதியாக இருந்தால் கூட அவர் ஒரு எனர்ஜி கொண்டு வந்துடுவார். அவர் ஈக்குவலுக்கு மிஸ்ஸஸ் கோ பண்ணணும் அப்படின்றது ஒரு காம்படிஷன் மாதிரி ஆயிடுச்சு. நீ அது கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லவே ஒரு திணறல் ஏற்பட ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் இல்லை நம்மளால முடியும், கோவை கல்யாணம் பண்ணியிருக்கோம், அவர் ஈக்குவல் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஆரம்பிச்சுதான். கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக. அவர் நிறைய கற்றுக் கொடுத்தாரா? ஆ, அவர் தான் ஃபுல்லாக வந்து கைட் பண்ணார். கைட்னா எப்படி எப்படி பாடணும் அப்படி கிடையாது, லைக் நீ உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணுன, நீ எங்கே போனனாலும் ஒரு சப்போர்ட் இருக்கும். Summer time la ola katta parambokalandukku no need patta SB gang we are always setta quarantine time let's go ring getta urukulla chellapulla anala they want a phenomenal perupugal kasu undo or is your dumb asshole take a slot of shit kadanda paadai marakkudo தண்டி செல்லும் வலிகள் அதிகம் put a speed breaker oh they call me razor அனபம் தலைக்கு ஏறுதோ they call me fraser ஆனாலும் சுயமாய் வந்ததோ they call me laser
சுரிவெப்பம் குறைந்ததோ ஐ நீட் லைட் புகழ் இன்று தலை வணங்குதோ அசையுள்ள ஹியூமன் சிங்கே ஜாம்பிஸ் போல ஹுக்கன் ட்ரவன் பிளட் உரியோ ஹியூமன் சிங்கே டெல்லி ஃபிளாஷ் நியூஸ் குல்ல டேக் அப் பேப்பர் பேனா இங்கே காலி பம்பே வேணா ஹே நரி கூட்டத்தில் லிவர் லைக் லைக் பிச்ச பேடா ஹே லிரிக்லாம் நீங்க எழுதுவீங்களா? ஆமா. இந்த பெத்தல்ல கத்துக்கிட்டீங்களா? ஆமா ஆமா. எப்படி அதெல்லாம் கத்துக்கிட்டீங்க? லிரிக் அப்படியே ஃப்ளோவில் அப்படியே நம்ம பேசுறது அப்படியே எழுதுற மாதிரி தான் நமக்கு அது அப்படியே இயல்பாக வந்துச்சு. அதனால தான் சொன்ன நமக்கு கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் பண்ணணும்ட்டு ஸ்டார்ட் ஆகல இந்த விஷயம். நிறைய பேர் வந்துட்டு பல விஷயங்களை லிரிக்கில் கொண்டுட்டு வருவாங்க. ஒரு காதலாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஒரு ஒரு ஜாலியான பாட்டுகளாக இருக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு சமூகம் சார்ந்து, சமூகத்திலோட பிரச்சனைகள் சார்ந்து பாட்டுகள்லாம் எழுதுறீங்க, லிரிக் எழுதுறீங்க, அதை வந்து பாட்டாக ஆல்பமாக ரிலீஸ் பண்ணுறீங்க, அதுக்கு என்ன காரணம்? இல்லை நான் வந்து கமர்ஷியலும் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா சைடும் போயிட்டு தான் இருக்கு, லவ் பற்றியும் போயிட்டு இருக்கு. ஆனால் இதை வந்து ஏன் நான் எடுத்து பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் யாரும் இதை வந்து வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஐயோ நம்ம பொலிட்டீஷியன்ஸ் பற்றி பேசினா என்ன ஆகும்? இந்த பொலிட்டீஷியன்ஸை பற்றி பேசல, அது நடக்கிற பாலிட்டிக்ஸ் பற்றி தான் நான் பேசுகிறேன். சரி, ஆமா, மக்கள் பிரச்சனை. நான் வந்து யார் யார் பண்ணாங்கன்னு சொல்ல, ஏன் இதை பண்றாங்க அவங்க சைட்ல இருந்து நான் வாய்ஸ் அவுட் கொடுக்குறேன். இது வந்து ஒரு விமன் ரேப்பரா யாரும் இது பண்ணி நான் பார்த்தது இல்லை தமிழ்நாட்டுல. சரி சரி, நம்ம ஏன் வாய்ஸ் ரைஸ் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பண்ணது. பிரிந்த உறவு சேர மறுப்பிய, அரசியல் கட்சி வீணா போச்சியன், மனித குலம் இன்று நல்லானது ஆட்சியை பிடிக்கும் பல காட்சிகள் கலை கதினம் சுற்றிகள் நடத்த சில காட்சிகள் கலை மக்கள் கூட்டங்கள் கூட மதி பாட்டுன்ற பாரநறி கூட்டங்கள் தாண்ட வீட நாட்டை விட்டு ஓடு கல்வி இங்கு பிரம்மச்சாரமாக இஷ்டம் இங்கு கஷ்டத்தை தேட அஸ்தி இங்கு அஸ்தியாக மாற. சென்னை அப்படின்ற நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்னு கானா ரொம்ப ஃபேமஸ், இன்னொன்னு ஹிப்ஹாப்பும் இப்போ வளர்ந்துட்டு வருது இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ல. கானாக்கு இருக்கிற ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இந்த ரேப்பிங் ஹிப்ஹாப்லாம் இருக்கா, ரசிக்கிறாங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, கானா தான் மோஸ்ட்லி எல்லாரும் கேட்குறாங்க. ஹிப்ஹாப் வந்துட்டு இன்னும் கேட்க படலை யார மூலியமாகவும். இப்போ வந்து இதே ஹிப்ஹாப்பை வந்து ஃபோக் ஸ்டைலில் அப்படின்னா கேட்பாங்க. இதே பண்ணுறதுலாம் ஃபோக் ஸ்டைல், ஃபோக் ஸ்டைலும் பண்ணுறோம். ஃபோக் ஸ்டைலில் பண்ணால் இப்போ இல்லை நாங்கள் அரசியலில் இதெல்லாம் பேசுகிறோம் பாடுறோம் அப்படின்னா அதை பீட் கேட்டது தான், நம்ம எப்படி அதை கொண்டு போகிறோம் அப்படின்றதான். நம்ம ஓவராக நம்மளோட இதெல்லாம் சொன்னோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இதே அவங்க ஜாலி மோட்ல வைக்கிற மாதிரி அந்த மாதிரி நம்மளோட விஷயங்களை ஃபீட் பண்ணனும். கானானா அதுல வந்து ஒரு ஒரு சட்டையர் இருக்கும், அதுல வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க, அதுதான் மக்கள் விரும்புறாங்க. அதுக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. இதுல வந்துட்டு லிரிக்கே ரொம்ப ஃபாஸ்டா போகுது, அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 4-5 வாட்டி கேட்க வேண்டியதா இருக்கு. அப்போ இது வந்து இன்னும் மக்கள் ரசிக்கிறதுக்கு இன்னும் நாட்கள் ஆகும், கண்டிப்பா ஆகும் நினைக்கிறேன். நம்ம கண்டிப்பா ஹிப்ஹாப் வளரும், வளர்ந்துட்டு இருக்கு, நிறைய வளர்ந்துட்டு இருக்கு, நிறைய ரேப்பர்ஸ் இங்க வந்துட்டு இருக்காங்க, நிறைய விமன் ரேப்பர்ஸும் வரணும் ஃபீல்டுல. தமிழ்நாட்டுல நிறைய பேர் வரணும்னு தான் நாங்களும் இருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது விமன் ரேப்பர்ஸ் அந்த அளவுக்கு இல்ல, பட் ஆனா வரணும்னு தான் நாங்க கேட்டிருக்கிறேன். லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்போ வந்துட்டு இந்த இதுல நம்ம வந்து ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணணும், இதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இவ்வளவு செலவாகும் அப்படின்றலாம் நிறைய சவால்கள் இருக்கு. ஆமா, இதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க? அடுத்தடுத்து நிறைய யூடியூப்ஸ்ல எல்லாம் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன? நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானா? நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்போ வந்து எனக்கு கடை இருக்கு, எங்களது மென்ஸ்வேர் அணி அழகு மென்ஸ்வேர் அப்படின்னு சொல்லிட்டு வெட்வாங்கண்ணில இருக்கு. ஸோ இப்போ நான் அதை பார்த்துட்டு இருக்கேன், அது ஒரு சைட் போயிட்டு இருக்கு, அதுதான் ஒரு ப்ரொஃபஷன் எங்களுக்கு. இது வந்து பேஷன் எங்களுக்கு. ஸோ இது இந்த பக்கம் போயிட்டு எப்படியோ டேலி பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். நிறைய இது வரும், ப்ரொடக்ஷன் அந்த அளவுக்கு எங்களுக்கு கிடையாது, செல்ஃப் ப்ரொடக்ஷன் தான் நாங்கள் மோஸ்ட்லி, செல்ஃப் ப்ரொடக்ஷன் தான் எங்களது. ஸோ அப்படியே போயிட்டு இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நாங்கள். இந்த மாதிரி ஒரு விமன் பண்றாங்க ராப் சாங்ஸ் எல்லாம் இப்பதான் தெரிய ஆரம்பிக்குது, இப்போதான் வந்து மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெத்தல் நகர் சாங் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய இடத்துல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு ஹிப்ஹாப்ல ரைஸ் அவுட் பண்ணியிருக்காங்க சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணுறாங்க இப்போதான். இப்போ எங்களுக்கு என்னன்னா, இவங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படி இல்லை, இந்த ஃபஸ்ட் இந்த விஷயத்த வந்து வெளியில் கொண்டு வாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன், நல்ல சொல்யூஷன் கொடுங்கன்றது தான் எங்களோட கண்டென்ட், மற்றபடி எதுவும் இல்லை. சமீபத்தில் கூட மார்கழியில் மக்கள் இசை அப்படின்ட்டு நீலம் ப்ரொடக்ஷன் பாரஜித்துடைய நிகழ்ச்சியெலாம் நடந்துச்சு, வருஷ வருஷம் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் வந்துட்டு கானா இந்த மாதிரி ஹிப்ஹாப் ரேப் சாங்ஸ் பாடுற ஆர்டிஸ்ட்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் நீங்க கலந்துக்க முயற்சி பண்ணலாமே? இப்போ என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி கானா தான் இப்போ அதிகமா
போயிட்டுருக்கு இல்லைங்களா. ஹிப்ஹாப்கள் பண்ணுற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் திறமை அதிகமாக வச்சுருக்காங்க, ஆனால் அது வெளிக்கொண்டு வர கரெக்டான மேடை இல்லை எங்களுக்கு கிடைக்கல. ஒரு சின்ன சின்ன ஈவெண்ட்ஸ் கிடைச்சா கூட எங்களால் பண்ண முடியும், ஆனால் வாய்ப்புக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஈவெண்ட் இருக்குது அப்படின்னா யாரும் தட்டி கழிக்க மாட்டாங்க ஹிப்ஹாப் பொறுத்த வரைக்கும். எல்லாருமே சரி, எவ்வளோ பேர் இருக்காங்க ஹிப்ஹாப்பில், நிறைய பேர் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா விரல விட்டுலாம் கூட என்ன முடியாது, அந்த அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. டேலண்ட்ஸ் வந்து எல்லாருக்கிட்டயுமே அதிகமா இருக்கு ஹிப்ஹாப்ல, ஆனா அது வெளியில கொண்டு வரதுக்கு சரியான மேடை கிடையாது, ஒரு ஸ்பான்சர்ஷிப் கிடையாது, ஒரு ப்ரொடக்ஷன் ஏதாச்சும் ஓரளவுக்கு யாராவது பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா கூட அதை அவங்களோட டேலண்ட்ஸ் மொத்தமா வெளிக்கொண்டு வரலாம். இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் பண்ணலாம். சோ ஒரு சப்போர்ட் தான் நாங்க கேக்குறோம், வேற எதுவுமே கிடையாது. மேடை வேணும் எங்களுக்கு, அவ்வளவுதான். இந்த ஹிப்ஹாப் பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, நீங்கள் எந்தெந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்களா? வெரைட்டிஸ்ன்ட்டு இல்லை, இப்போ நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பண்ணுவேன். ஸோ இங்கிலீஷ் என்னோட ஓன் ட்ராக்ஸே நிறைய இப்போ இருக்குது, ஒரு சில கரெக்டான. இப்போ சென்னையில் பண்ணுற பசங்களாம் வந்து இங்கிலீஷ்லாம் பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க, ஆனால் அந்தளவுக்கு இல்லை, எல்லாம் தமிழில் பண்ணுற பசங்களில் பார்த்தீங்கன்னா. பொண்ணுங்களில் இன்னும் இங்கிலீஷில் பாடுறவங்க இந்தியாவில் இருக்காங்க, ஆனால் தமிழில் அந்தளவுக்கு கிடையாது. So, Tamil varanum da na paadi kadalam oru paattu. Okay. You got me into this, brought me suggestion less, don't know what you did to my marriage. Hey, 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 but I love the way you look at me, baby. Take your front wheels, make me feel like a lady. Slow down, just money made us alone. Don't take it in all the way that you crown down. இது போல நீங்கள் இன்னும் பல பாடல்கள் கொடுக்கணும், பல மேடைகள் உங்களுக்கு கிடைக்கணும். தொடர்ந்து இந்த சமூகத்துக்காக, சமூக பிரச்சனைகள் சார்ந்தும் நீங்க தொடர்ந்து உங்களுடைய பாடல் வரிகள் மூலமா எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.